ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் சூப்பரான பன்னீர் கிரேவி ஒரு 5 to 10 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி நான்க்குலாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீர் கிரேவிக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 3 tablespoons ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 1/4 teaspoon கடுகு, 1/4 teaspoon சீரகம் அண்டு 1/4 teaspoon உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு முழு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கி வரணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன், அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் பேஸ்ட்டாக போடுறத விட ஃப்ரெஷ்ஷாக இடித்து போட்டோன்னா அதோடைய மணமும் சரி சுவையும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1 teaspoon வந்து சோம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு வந்து இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்பில் மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 tablespoon வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், அப்புறமா 1 tablespoon வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இதில் கொஞ்சம் போல் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்குறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள் எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் க்யூபிக்கலாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், ப்ளஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ பன்னீர் வந்து ஒரு 2 to 3 minutes போதும் பாயில் ஆகுறதுக்கு. ஸோ பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு எல்லா கிரேவியும் ஈவனாக இருக்க மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 minutes வந்து நீங்கள் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சா போதும், பன்னீர் வந்து சீக்கிரம் வெந்துடும். பன்னீர் வந்து ரொம்ப நேரம் பாயில் ஆக தேவையில்லை. ரொம்ப நேரம் பாயில் ஆச்சுன்னா அது ஜவ்வு மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு 3 minutes இருக்கும், நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், அந்த கிரேவி ஃபுல்லாக பன்னீரில் இறங்கி பன்னீர் வந்து நல்லா பாயில் ஆகி வந்துடுச்சு. ஃபைனலாக கார்னிஷ்காக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை நம்ம பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய சூப்பரான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நான் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த சிம்பிள் அண்டு டேஸ்டியான பன்னீர் கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.